ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎம்எஸ்கே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புதுசாக வித்தியாசமாக ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது பீட்ரூட் மால்ட். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 3 பீட்ரூட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை இப்படி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். உங்களுக்கு அரைக்கும் போது சரியாக வரலன்னா வேணால் தண்ணி விட்டு நீங்கள் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரியே நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும் இப்படியே. இப்போ நம்ம நட்ஸு வந்து ஃப்ரை பண்ணி அரைச்சிடலாம். வாங்க. இப்போ தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன். இந்த கொதிக்கிற தண்ணியில் அரை கப் போல் பாதாம் எடுத்திருக்கேன். இந்த பாதாமை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 seconds அது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் நம்ம எடுத்தோன்னா அதை உரிக்க ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிருச்சு. நான் உங்களுக்கு உரிச்சு காட்டுறேன் பாருங்கள். எடுத்தோடனே இப்படி வந்துடும். உங்களுக்கு பாருங்கள் எடுத்து காட்டுறேன். கொதிக்கும், அதனால் கை அப்படியே வச்சிடாதீங்க. இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். பாதாமை உரிச்சிட்டேன். பாதாமை பாருங்கள் உரிச்சிட்டேன். இந்த மாதிரி இதை ஒரு 2 minutes உரிச்சிடலாம். நீங்கள் ஒழுங்காக சுட தண்ணியில் போட்டு ஊற வச்சிங்கன்னா. இப்போ நான் இதை ஃப்ரை பண்ணிக்கிறேன். வெட்டாக இருக்கக்கூடாது பாதாம், அதனால் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட் ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த வெட்டெலாம் போகிற வரைக்கும். இப்படி லைட்டாக சும்மா கலந்து விட்டுக்கோங்க அந்த வெட்டெலாம் போகிற வரைக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் நல்லா போயிடுச்சு. அது நல்லா ட்ரை ஆகணும். இப்போ இதில் நான் 1/2 cup போல் முந்திரி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதே இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேன் வச்சுக்கோங்க. நம்ம பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட், அப்புறம் நாட்டு சக்கரையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரிக்கிறது தெரியுதா? நான் வந்து இன்னும் ஃபாஸ்டில் வைக்கல, நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போயே நல்லா தெரிக்குது. இது நல்லா தெரிக்கும். நான் ஃபாஸ்டில் இப்போ வைக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? இப்போ நான் வந்து இதை மூடி போட்டு கலரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. மூடி போட்டு இப்படி கலரி விட்டுக்கலாம். இப்படி மூடி போட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்கள் கையிலலாம் வந்து படும். அதனால் இப்படி மூடி போட்டு இப்படி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10 minutes போல் ஆயிருக்கு. இந்த மாதிரி நல்லா கலர்லாம் மாறி இருக்கு. தெரிக்கும். நீங்கள் வேணும்னா மூடி போட்டுக்கோங்க. இல்லைனா இப்படி கூட பண்ணலாம். சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் திறந்து விட்டுக்கலாம். ஆனில் வச்சிங்கன்னா மட்டும் மூடி போட்டுக்கோங்க. இதை இப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் எண்ணெய் இல்லை நெய் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரிக்கும். இப்பயே கொஞ்சம் நீங்கள் ஆனில் வச்சிங்கன்னா தெரிக்கும். எண்ணெய் நெய் ஆட் பண்ணால் இன்னும் நிறைய தெரிக்கும். ஸோ அதை ஆட் பண்ணாதீங்க. இப்போ ஒரு 20 minutes ஆயிருக்கு. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்படி பண்ணி பாருங்கள், கோடு போட்டால் ஜாயின் ஆகலை. ஸோ இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து எனக்கு 1 cup அளவு வந்திருக்கு. இதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடுங்க. இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு 20 minutes போல் ஆச்சு. இப்போ இதை நான் நல்லா கலந்துட்டேன். இப்போ இதை ஃபேனு கீழே வச்சு கைவிடாமல் நல்லா கலரிட்டே இருந்தால் தான் நமக்கு அந்த பவுடர் கன்சிஸ்டன்ஸ் வரும். கலர்றது தாங்க இதில் ஒரு பெரிய வேலையே. வேறு இது எல்லாமே ஈஸி தாங்க. இதில் பாருங்கள், நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1.5 hours மேலே வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் விட்டு விட்டு இப்போ பாருங்கள் எப்படி ஆயிருக்குன்னு. இன்னும் நீங்கள் ஃபேனில் நல்லா ட்ரை பண்ண விட்டிங்கன்னா அது அப்படியே ஆக்சுவல் அந்த பொடி கன்சிஸ்டன்ஸில் வரும். அப்படியே உங்களுக்கு கையில் எடுத்தால் உதிர்ற மாதிரி. ஸோ இதை நல்லா ட்ரை பண்ண விடுங்க. இந்த ப்ராசஸ்க்கு ஐ திங்க் மோஸ்ட்லி ஒரு 3 hours கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு 2 hours கிட்ட ஆயிருக்கு. இன்னும் உங்களுக்கு 1 hour இதை அப்படியே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது அப்படியே ஆகிட்டோன்னா மிக்சியில் வேணால் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு பொடி கிடச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான பீட்ரூட் மால்ட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப உங்களுக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்கும். பொறுமையாக இருந்தால்
ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதை. ரொம்ப கிண்டனோ அரைக்கணும் மிக்சியில் மாற்றி, அதெல்லாம் என்னால் சாரி வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். காலையில் எடுக்க ஆரம்பித்தேன், ஐ மீன் பண்ண ஆரம்பித்தேன், இப்போ தான் எனக்கு முடிஞ்சிச்சு. ஸோ ஐ மீன் இப்போ ஈவினிங் இப்போ தான் முடியுது. ஸோ நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே டாஸ்க்காகவே உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் இதை எப்படி ஒரு மில்கில் கலந்து குடிக்கிறதுன்றத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு கிளாஸில் நான் பண்ணி காட்டுறேன். ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த பீட்ரூட் மால்ட்டு கூட மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை பாருங்கள், நம்ம சுவையான பீட்ரூட் மால்க் மில்கில் நம்ம கலந்தாச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இது வந்து ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு குட் தெரப்பியாக இருக்கும். பசங்க எல்லாருமே இதை குடிக்கலாம். இது ஒரு டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு இதை குடிச்சிங்கன்னா குட் ரெசிபி. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேஎம்எஸ்கே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.